தமிழ் பேசி தமிழில் இணைந்த அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் வாசுதேவனின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்வி எஸ்ஐக்குனா ஃபிசிக்கல் ரிசல்ட், அதாவது அடுத்த கட்டமான வைவோவஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் டிபார்ட்மெண்ட் அப்புறம் ஓப்பன் டிபார்ட்மெண்ட் ரெண்டு லிஸ்ட்டும் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து என்ரோல்மெண்ட் நம்பர் வைஸ், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ரோஸ்டர் வைஸ் ரெண்டு லிஸ்ட்டுமே வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி ஆன்லைன் .org அந்த வெப்சைட்டில் வந்து போய் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க என்ன பார்க்க போகிறோம்னா, ஜஸ்ட் அந்த ஒரு லிஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி என்ன மாதிரி வந்து PDF வந்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா என்ரோல்மெண்ட் நம்பர் வைஸில் வந்து பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, இது டிபார்ட்மெண்ட் வைஸில் வரக்கூடிய கேண்டிடேட்ஸ், ஓகேங்களா. 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ், ஓகேங்களா. DSP வைஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம், அந்த அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விழுப்புரம், அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கடலூர், ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெள்ளூர், இது வந்து டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ், ஓகேங்களா. ஸோ அடுத்து திருவண்ணாமலை. ஸோ இந்த மாதிரி வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து வரிசையாக போயிட்டுருக்கு. தருமபுரி, கிருஷ்ணகிரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேலம், அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 பக்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஆரம்பித்து கடைசி பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் வந்து முடிச்சிருக்காங்க, ஓகேங்களா. திருப்பூர் இருக்குது, அப்புறம் நீலகிரிஸ் இருக்குது, ஓகேங்களா. இது வந்து 1:2 ரேஷியோவில், அதாவது அந்த ஜாபுக்கு போஸ்டிங்க்கு தேவையானதில் 1:2 ரேஷியோவில் வந்து கூப்பிடுவாங்க, ஓகேங்களா. ஸோ ஓப்பன் கோட்டா அந்த டிபார்ட்மெண்ட் கோட்டா ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ஸ்ப்ளிட் அப் தெரியும். ஸோ அந்த டிபார்ட்மெண்டில் அந்த கோட்டா வைஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி பொறுமையாக வந்து பாருங்கள். ஸோ ஓப்பன் கேண்டிடேட்டாக இருந்தால் ஓப்பன் அந்த டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டாக டிபார்ட்மெண்ட் பாருங்கள். ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்டர் வைஸ், ரோஸ்டர் வைஸில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்க, நேம், அதுக்கப்புறம் உங்களுடைய ரோல் நம்பர், அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய கட் ஆஃப் 85 மார்க்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 15 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வைவோவர்ஸ். ஸோ அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம சைட்லேருந்து டிப்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கும் நம்ம வீடியோ வந்து ஃபர்தராக வந்து கொடுக்க இருக்கும். ஸோ தொடர்ந்து வந்து சேனல் வந்து வாட்ச் பண்ணிகிட்ருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இளவட்டம் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க. கண்டிப்பாக வந்து வைவோஸ்க்கு என்னால் முடிஞ்ச டிப்ஸ், ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்ச என்னால் முடிஞ்ச டிப்ஸை வந்து நான் உங்களோட கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபார் வைவோவர்ஸ் ரோஸ்டர் வைஸ், ஓகேங்களா. ஸோ இந்த ரோஸ்டர் வைஸ்லாம் நான் முன்னமே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோல் நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் இருக்கும், உங்களுடைய மார்க்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்னு இருக்கும், என்ன கம்யூனல் ரோஸ்டரில் நீங்கள் வரீங்க, அதாவது கம்யூனல் இருந்தது உங்களுடைய இடஒதுக்கீடான வகுப்பு வாரி இடஒதுக்கீடுப்பாங்கள்ல. ஸோ அந்த இடஒதுக்கீடில் உங்களுக்கு எந்த கேட்டகரி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நான் அந்த PDF வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் கேண்டிடேட்டே வந்து இதில் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து என்ரோல்மெண்ட் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கேண்டிடேட்டை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், ஓகேங்களா. ஸோ ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா 75.50 தினேஷ் CS, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக உங்களுடைய நேம், ரோல் நம்பர், அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய டேர்ன், நீங்கள் எந்த எந்த டேர்னில் வரீங்க, ஜென்ரல் டேர்னா, BC உமானா, SC உமானா, இல்லை MBCயா, இல்லை வந்து நீங்கள் BCயா அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் எண்ட் ஆஃப் இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுடைய நேம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துங்க. ஃபர்தராக வைவோஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ என்றைக்கு டேட் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபர்தராக அதுக்கான அப்டேட்ஸும் நம்ம சேனலில் வரும், ஓகேங்களா. ஸோ அதனால் தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணிட்டுருங்க. வீடியோஸை வந்து மறக்காமல் வந்து நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இளவட்டம் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வைவோஸ்க்கு வந்து தேர்வாக இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இதயங்கணித வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். நல்ல முறையில் வைவோஸ் பண்ணி நீங்கள் சிறந்த ஒரு அதிகாரியாக வந்து தேர்வாக இளவட்டம் தமிழ் சேனல் சார்பாக உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.